அன்பு மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரி சார்பாக வணக்கங்கள். இன்று நாம் இந்த காணொளியில் சிவில் இன்ஜினியரிங் சர்வேயின் பெஞ்ச்மார்க் வகைகள் என்ன என்று பார்ப்போம். காணொளியின் நீளம் கருதி இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெஞ்ச்மார்க்கின் வகைகள் GTS பெஞ்ச்மார்க், பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க், ஆர்பிட்ரரி பெஞ்ச்மார்க், டெம்பரரி பெஞ்ச்மார்க். GTS பெஞ்ச்மார்க், இந்த பெஞ்ச்மார்க் சர்வே ஆஃப் இந்தியா போன்ற தேசிய நிறுவனத்தால் நாடு முழுவதும் ஒரு பெரிய இடைவெளியில் நிறுவப்பட்டுள்ளன. பொதுவாக இதன் அளவீடு இடைவெளி தூரம் 100 கிலோமீட்டர் இருக்கும். குறைக்கப்பட்ட நிலையின் மதிப்புகள் தொடர்புடைய நிலை மற்றும் அளவுகோலின் எண்ணிக்கை ஆகியவை சர்வே ஆஃப் இந்தியா துறையால் வெளியிடப்பட்ட GTS மேப் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை மிக உயர்ந்த துல்லியத்துடன் நிறுவப்பட்டுள்ளன. அதில் MSL அதாவது சராசரி கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள நிலை மற்றும் உயரம் GTS மேப் எனப்படும் சிறப்பு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் அதாவது நிரந்தர பெஞ்ச்மார்க், இது பொதுப்பணித்துறை, ரயில்வே, நீர்ப்பாசனம் போன்ற பல்வேறு அரசாங்க துறைகளால் நிறுவப்பட்ட ஒரு நிலையான புள்ளி அல்லது குறியாகும். இந்த புள்ளியின் RL GTS அளவுகோலை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் ஒரு கட்டிடத்தின் பீடம், ஒரு பாலத்தின் கைப்பிடி சுவர் போன்ற நிரந்தர புள்ளியில் பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் அளவீடு இடைவெளி தூரம் 10 கிலோமீட்டர் இருக்கும். மீதமுள்ளவை அடுத்த காணொளியில் பார்ப்போம். காணொளியை கண்ட அனைத்து அன்பு மாணவர்களுக்கும் நன்றி.